ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேஷன் டுவர்ட் சினிமா. இந்த 2023 பொங்கல் அப்படின்றது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பொங்கல் நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இப்போ மறுபடியும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு பேரால் இவங்க தான் முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ தலை தளபதி இவங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகுதுல. ஸோ நம்ம வாரிசு பொங்கல் துணிவு பொங்கலுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஈகரா. ஸோ அண்ட் படம் எந்த அளவுக்கு நம்ம வெயிட்டிங்காக இருக்குமோ, இன்னும் 2 வாரம் இருக்குது. இருந்தாலுமே படங்களோட அப்டேட்காக நம்ம அதை விட ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும், டீசர் எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த மாதிரி நிறைய கேள்வி நமக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. ஸோ ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி துணிவு ட்ரெயிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் வாரிசு ட்ரெயிலர் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ரெண்டுமே என்ன கேட்டால் ஒரே நாளில் விட்டுருந்தா, நியூ இயர்க்கு விட்டுருந்தா, இந்த நியூ இயர் நமக்கு மறக்க முடியாத ஒரு நியூ இயராக இருந்திருந்திருக்கும். இருந்தாலும் அதில் நிறைய கொஞ்சம் சிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால தனித்தனி நாளாக விடுறாங்க. அதுவும் நல்லது தான், 2 நாள் செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம 31ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுவோம், 1ஆம் தேதியும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ பின்னாடி வந்து நம்ம யார் இருக்கிறா அப்படின்னா, நம்ம தலை இருக்கிறாரு. ஸோ நம்ம துணிவு படத்தோட ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா வந்து இது மாதிரி விநியோகஸ்தர்கள்லாம் வந்துருக்காங்களா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க வந்து ஒரு படம் வாங்குறாங்க அப்படின்னா படம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தை வந்து போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்த்து அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வந்து வாங்குவாங்க. அதுதான் வந்து ஒரு அவங்களோட ஒரு முறை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து துணிவு படத்தை தெலுங்கு விநியோகஸ்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்துருந்துருக்கிறாங்க. ரொம்பலாம் வந்து ஃபுல்லாலாம் பார்த்தாங்க அப்படின்னா கிடையாது, ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் தான் வந்து பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் பார்த்ததுலேயே போதும்பா, உங்கள் படத்தை நான் நம்புகிறேன், அறண்டுட்டேன், நான் பார்த்து இப்படி ஒரு படம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ரேட் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், பிளாங்க் செக்கில் நான் சைன் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து துணிவு படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள துணிவு படத்தை வாங்கியுள்ள கேரள விநியோகஸ்தர்கள் முதல் முறையாக படத்தை போட்டு பார்த்து உள்ளனர். முதல் 20 நிமிடங்கள் மட்டுமே பார்த்துவிட்டு மிரண்டு போய்விட்டார்களாம். இதனால் துணிவு படத்தின் மேல் அதீத நம்பிக்கை வைத்து உள்ளதாக ரிசல்ட் வெளியாகி உள்ளது. நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஹச் வினோத் சாரோட ஃபஸ்ட்டு 2 படங்கள் நம்ம வந்து பார்க்காம யாருமே இருந்திருக்க மாட்டோம். சதுரங்க வேட்டையாகட்டும், தீரன் அதிகாரமாகட்டும், அப்படி இருந்தும் அதுக்கடுத்து 2 படங்கள் ஏன் வந்து சரியாக போகலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளையுமே எழும்பும். அதுக்கு என்னோட பெர்செப்ஷனில் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சப்போ எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா வந்து அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நேர்கொண்ட பார்வை பண்ணார் இல்லையா. ஸோ வந்து இது மாதிரி வந்து போனி மாமா இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னே ஆல்ரெடி சைன் பண்ணிட்டாங்க. அடுத்த 3 படம் நீ தான் பண்ணுற, அஜித்துக்கு தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி சைன் பண்ணிட்டாங்க. அவர் முதல்ல சொன்ன கதை வந்து துணிவு கதை அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது ஓப்பனாகவே இன்டர்வியூஸில் நிறைய இன்டர்வியூஸில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த படத்தை அப்போதைக்கு எடுக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது எக்ஸாக்டாக யாருமே எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும், பேசியிருந்திருப்பாங்க, ஆனால் படம் வந்து சரி அப்பாகாமல் இருந்திருக்கும், நான் இதுக்கான கேஸ்ட் அண்ட் கிரியூஸ், இதுக்கான பொருள் செலவு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். சரி ஓகே அப்படின்றதுனால ஃபஸ்ட் எடுத்தோன்னா பிங்க் எடுத்துடலாம். ஆக்சுவலாக வந்து பிங்க் அது நேர்கொண்ட பார்வை இருக்குல்ல, நேர்கொண்ட பார்வை வந்து போனி இருக்கார்ல, போனி கபூர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தமிழ் ரைட்ஸை வந்து வாங்கி வச்சுருந்தாரு அப்படின்றதுனால ஸோ ஓகே இதை நம்ம ரீமேக்காகி நம்ம பண்ணிடலாம் அப்படின்றதுனால அதை நம்ம தலைக்கு பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா வந்து அதிலிருந்து சில அல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொஞ்சம் எல்லாமே மாற்றி வச்சு நமக்கு நேர்கொண்ட பார்வை அப்படின்ற ஒரு படம் வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. படம் வந்து ஹிட்டு அப்படின்ற மாதிரி பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது, டீசெண்டாக இருந்தது. வசூல் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம், நல்ல படம், அதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது. ஹச் வினோத் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட படங்களில் ஒரு மெசேஜ் இருக்கும், அவரோட எல்லா படத்துலையும் வந்து ஒரு மெசேஜ் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நேர்கொண்ட பார்வையில் நோ மீன்ஸ் நோ அப்படின்ற ஒரு டேக் வந்து கண்டிப்பாக இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கிற ஒரு டேக்காக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ பயங்கரமான ஒரு மெசேஜ், ஸோ அந்த மெசேஜ் யாராலும் மறக்க முடியாது. ஒரு மெசேஜ் இருந்தது அண்ட் அது கூடவே நம்ம தலைக்காக அதில் சில மாற்றங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் படம் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி, ஏன்னா அந்த பக்கம் அமிதாப் பச்சன் நடித்த நேர்கொண்ட பார்வையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து வருவார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து ஒரு 15 நிமிஷம் தான் வருவார். ஆனால் இதில் 1 மேன் ஆர்மியாக நம்ம தலையை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து படம் ஃபுல்லாக வர வைக்கிறதுக்காக நிறைய ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாமே பண்ணி எடுக்கப்பட்டது தான் நேர்கொண்ட பார்வை. ஸோ அதனால் ஒரு மாதிரி கிளம்சியாக வந்து ஒரு மாதிரி வந்திருந்தது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி வலிமை அண்ட் வந்து துணிவு 2 கதை நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம எதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்க்கு அவர் போயிருந்திருக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ வலிமையாக துணிவா அப்படிங்கிறப்போ கடைசி படம் நம்ம தலை கூட பண்ணுறோம், ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி அவரே ஏதாவது எண்ணி இருந்திருக்கலாம் தனக்குள்ளேயே. அதனால் ஏன்னா இந்த 2
படத்தோட கதையும் கம்பேர் பண்ணும்போது கதை அண்ட் வந்து அது ஒர்க் அவுட் ஆகிற விதத்தையும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருந்திருக்கும் வலிமையை விட துணிவு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கலாம். அதனால துணிவை நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கடைசியாக அவர் விட்டு நான் கடைசி அவருக்கு நான் கொடுக்குற படம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக போகாமல் போயிடக்கூடாதே அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனில் அண்ட் துணிவை முதல்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து மறுபடியும் ஹச்சுவினத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாயிரும் இல்லையா. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் மேலே ஒரு படம் பண்ணணும். இப்போ எப்படி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம் பண்ணிட்டாரு, ஸோ இப்போ T67 மேலே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அவர் அடுத்த படம் அப்படின்னாலே பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும், அதில் நம்ம தளபதி வேறு நடிக்கிறாருங்கிறப்போ ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதே எதிர்பார்ப்பு வந்து ஹச்சுவினத் பக்கம் திரும்பிடும். அப்படி திரும்புறது அவருக்கு மேபி அவர் வேணாம் அப்படின்ற மாதிரி உணர்ந்திருக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் நம்ம வலிமை எடுத்துருவோம், ஓடுனா ஓடுது ஓடலடா போகுது, தலைக்கினு உண்டான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவங்க வருவாங்க பார்ப்பாங்க, படம் டீசெண்டான ஹிட் ஆகிடும், நேர்கொண்ட பறவையோட கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட் இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வலிமை எடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது ஃபைனலாக ஹச்வினத் சார் கூட லாஸ்ட்டாக நம்ம தலை அஜித்குமார் பண்ணுற கடைசி படம் இது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும், ஆனால் இப்போது அது உறுதி செய்யப்பட்டிருக்குது, தெலுங்கு விநியோகஸ்தர்களால் அது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது ஒன்ஸ் அகெயின் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். படம் பார்த்துட்டு மிரண்டுட்டாங்களாம், அந்த அளவுக்கு இருக்குதான் படம். ஸோ வந்து நம்ம எல்லாருமே எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இப்போது அவங்க என்ஜாய் பண்ணுறத வச்சு நம்ம வந்து கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். துணை படத்தோட ட்ரெய்லர் வந்து 31st ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது வந்து நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிட்டேன். ஸோ அது எங்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா வந்து துபாயில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து துணை படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஸோ எங்கே அப்படின்னா வந்து பூர்ஜ் கலிஃபா அப்படின்ற ஒரு இடத்துலையும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைம் ஸ்கொயர்ஸ் இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி துணிவு படத்தோட ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து நம்ம துபாய் போய் பார்க்குறது அப்படின்றது வந்து கொஞ்சம் முடியாத காரியம்தான். இருந்தாலும் தலையோட வெறித்தனமான ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ளைட் பிடிச்சி துபாய்க்கும் போயிடுவாங்க. ஆனால் அப்படி போக முடியாத எல்லாருமே வந்து கவலையே கிடையாது, நம்ம நாளுக்கு நாலு ரூம்குள்ளே வீட்டில் உட்காந்துக்கிட்டு யூடியூப் ஆன் பண்ணிக்கிட்டு தாராளமாக துணிவு ட்ரெய்லர் வந்து எத்தனை டைம்னாலும் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை டைம் பார்க்கணும் ஆசைப்பட்றீங்களோ அத்தனை டைம் பார்த்து மகிழுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தலை ஃபேன்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதே மாதிரி நிறைய சினி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பேஷன் டு வேர்ட் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க.